93.5 ல ஆர்ஜே பானுவோட டைம் பாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டைம் பாஸ் நிகழ்ச்சி டைம் பாஸ் இல்லாம வேர்ல்ட் கிட்னி டே, உலக சிறுநீரக தினத்துல அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பா நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் செளியன் அவர்கள் இப்ப பேச காத்துட்டு இருக்காரு. டாக்டர் வணக்கம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சிறுநீரக செயல் இழப்பு இதை வந்து எப்படி எல்லாம் கண்டுக்கலாம், சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இது என்னெல்லாம் சிம்டம்ஸ் சொல்லுங்களேன். கிட்னி ஃபெயிலியரின் முக்கிய அறிகுறிகள்: கை கால் முகம் வீங்குதல், யூரின் அளவு குறைவது அல்லது அளவுக்கு அதிகமாக போவது, குறிப்பாக இரவு நேரங்களில் எழுந்து சிறுநீர் கழிப்பது, அதிக சோர்வு, நடக்கும்போது மூச்சு வாங்குவது போன்ற அறிகுறிகள் சிறுநீரக பாதிப்பை குறிக்கவையாக இருக்கலாம். பொதுவே இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீனல் டிசார்டர்ஸ் வர யாருக்கெல்லாம் ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, யாருக்கெல்லாம் அதிக பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டாக்டர்? பொதுவாக கிட்னி ஃபெயிலியர் அதாவது சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் சர்க்கரை நோயும் அதிக இரத்த அழுத்தமும் அதாவது பிரஷர் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தங்களது சர்க்கரையின் அளவை அடிக்கடி பரிசோதித்து குறிப்பாக அந்த HbA1c என்பதை 7.0 வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிபி இருப்பவர்கள் வந்து அதை 130/90 வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி சிறுநீரக பரிசோதனை வருடத்திற்கு ஒரு முறையாவது, ரத்தத்தில் உள்ள யூரியா, கிரியாட்டின், யூரின் போன்றவைகளை பரிசோதனை செய்ய வேண்டும். சிறுநீரகத்தில் ஏதேனும் கோளாறு இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் ஆரம்ப நிலையிலேயே தக்க சிகிச்சை எடுத்து குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேங்க்யூ சோ மச் டாக்டர், உண்மையில ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது.